So in this class we are going to discuss about that irrigation. What is the meaning of irrigation? Just watering of agricultural plants. அதாவது செடிகளுக்கு தண்ணி பாய்த்துதல், அதுதான் ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட். வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் கால்டு இரிகேஷன்ஸ். ஸோ இப்போது ஒரு கிரவுண்ட் நட் பிளான்ஸ் இருக்குது, டொமேட்டோ ஃபீல்டு இருக்குது. ஸோ வாய்க்கால் வச்சு நடுவில் பார்த்து கட்டி நம்ம வெல் வாட்டர் எடுத்து இரிகேட் பண்ண முடியா, அதுதான் இரிகேஷன்ஸ். வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் வாய்க்கால் கட்டுறதோ பார்த்து கட்டலாம், ஆர்டிஃபிஷியல் மீனிங் அர்த்தம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து பிளான்ஸ்க்கு வந்து வாட்டரிங் பண்ணுறது தான் இரிகேஷன் சொல்கிறோம். எதுக்காக இரிகேஷன்ஸ்? பிகாஸ் யூ நோ ஆல்ரெடி வெரி வெல் தட் அவர் கண்ட்ரி இஸ் சீசனல் கிளைமேட் சேஞ்சிங் கண்ட்ரி. டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் சொல்லுவோம், தட் வி ஹாவ் டு ரிசீவ் ரெயின்ஃபால் ஒன்லி சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாடு. ஸோ லிட்டில் பிட் அப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன், பட் ஆல் ஓவர் இந்தியா தட் வி ஹாவ் ரிசீவ் சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ். ஸோ இங்கே மழைக்காலம்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 3 மந்த்ஸ், இந்த தமிழ்நாடு அண்டு பாட்டா ஃபாதர் பிளேஸ் ஒன்லி 2 மந்த்ஸ். ஸோ இந்த குவாண்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபாலை வந்து நம்ம வந்து வி கேன் ஸ்டோர் இன் டேம் ஆர் ரிசர்வாயர் அண்டு த்ரூ மீன்ஸ் ஆஃப் வெல், போர் வெல், அந்த மாதிரி நம்ம தேக்கி வச்சு. இப்போ வந்து செக் டேம்னு ஒரு கல்ச்சர் வந்துருக்கு, செக் டேம். ஸோ அந்த ஓடையில் குறுக்காட்டி வந்து செக் டேம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தேக்கி வச்சு வி கேன் இரிகேட் டு த பிளான்ஸ். Being a hot country with a seasonal and irregular rainfall, so rainfall is not regular. So in the season, இவ்வளோ தான் பெய்யும்லாம் சொல்ல முடியாது. So in our Tamil Nadu, that rainfall amount vary to 450 millimeter to 1100 millimeter. It's approximate. So average பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 952 millimeter. ஸோ இயர்லி இந்த 952 மில்லிமீட்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் க்வெஸ்சன் மார்க். சம்டைம்ஸ் வி கேன் கெட், சம்டைம்ஸ் இட் ஆர் நாட். ஸோ இட்ஸ் இரிரெகுலர். இட் ஆல்வேஸ் நீட்ஸ் இரிகேஷன் டு கேரி அவுட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ட்யூரிங் ட்ரை பீரியட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் வி கேன் கெட் ரெயின். ஸோ ஆஃப்டர் தட் இரிகேஷன் தான் பாசிபிள். ஸோ அதர் தன் இந்தியா, அதர் தன் தமிழ்நாடு, ஹோல் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். ஸோ ரெயின்ஃபால் ஏரியா, ஆஃப்டர் தட் ட்ரை பீரியட்னு சொல்லி, ட்ரை பீரியட்னா நாட் ட்ரைனிங். ஸோ இந்த ரெண்டு சீசன் தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த்ஸை தவிர, ஸோ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம் ரெய்னி சீசன் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. அதுக்கடுத்து மாக்கி பாக்கிருக்க 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மீன்ஸ் ஆஃப் இரிகேஷன் தான் பண்ணுறோம். ஸோ இரிகேஷன் வாட்டரிங் ஆஃப் பிளான்ஸ் த்ரூ artificial means. Okay, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்னா வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ். ஸோ சோர்ஸஸ் அந்த இரிகேஷனுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் பாருங்க, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இப்போ நம்ம பார்த்தேன். இன் இண்டியா டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் யூஸ் டிபெண்டிங் அப்பான் தான் டோபோகிராஃபி. டோபோகிராஃபினா அந்த ஏரியாவுடைய எலிவேஷன்ஸ், ஹில்லான் ஏரியாவா, பிளெயின் ஏரியாவா, பிளேட்டா, இல்லை வந்து கோஸ்டல் பிளெயினா, இதெல்லாம் தான் வந்து டோபோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸ்லோப் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, ஸ்லோப்ஸ் கம்மியாக இருக்கா அப்படின்லாம் பார்த்துருந்தா டோபோகிராஃபின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சாயில் டைப், அது எங்கே மாதிரி சாயில், அலுவியல் சாயில்னா இட் வித் ஸ்டாண்ட் த வாட்டர் அண்ட் ஆல்சோ பிளாக் ஸ்டைல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட் வித் ஸ்டாண்ட் வாட்டர் பொட்டன்ஷியலாக இருக்கும், மாய்ச்சர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி இஸ் ஹை. ஸோ அதேமாதிரி சாண்டி சாயில், ரெட் சாயில்னா வீ கேன் இரிகேட் மோர் அண்ட் மோர் வாட்டர். ஸோ அதை பொறுத்துருக்குது. ரெயின்ஃபால், ரெயின்ஃபால் அதிகமாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து டேம் ரிசர்வாயர்லாம் ஃபுல்லாகும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுவும் சொல்ல முடியாது. அவைலபிள் ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவு கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ், வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளைன், கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளைன், கிரேட் நார்த்தர்ன் பிளைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி பெர்னியல் ரிவர்ஸ் ஆர் ரன்னிங் த்ரூ திஸ் பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா, யமுனா, ஜங், கோமதி, இந்த மாதிரி ரிவர்ஸில் இதில் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கெனல், அந்த கங்கையிலேருந்து தடுத்து த்ரூ கெனல் மூலம் பார்த்தீங்கன்னா இரிகேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு போடுவாங்க. இவங்களுக்கு வந்து வெல் வாட்டரோ இல்லை போர் வாட்டரோ தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் அவைலபிள் சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். இப்போ நம்ம மாதிரி கண்ட்ரிஸ், நம்ம ஊர் இருக்குது காப்பிலியப்பட்டி, கொசவப்பட்டியில் நமக்கு வேர் இஸ் த கெனல். ஸோ ஓன்லி வி ஹாவ் சம் ஆஃப் த ஸ்ட்ரீம்ஸ், தட் ஓடைகள் மட்டும்தான் வி ஹாவ் தட் டு going to reach this nearby tanks.
ஸோ அதாவது நம்ம டேட்டா இரிக்கேட் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓடைகள், சிற்றோடைகள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி போகும். ஸோ நமக்குன்னு வி ஆர் ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் தான் கிரவுண்ட் வாட்டர். ஸோ நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100% கிரவுண்ட் வாட்டர் தான். அதேமாதிரி நேச்சர் ஆஃப் ரிவர் வெதர் பெருனியல் ஆர் நான் பெருனியல். ஸோ பெருனியல் ரிவர்னா என்ன சொல்கிறோம், நார்த் இந்தியாவில் ஹிமாலயன் ஹில்ஸில் ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருனியல் ரிவர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, இண்டஸ், ஜெனாப், ராவி, ஜீலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருநீல் ரிவர்னு சொல்கிறோம். பிகாஸ் மழை இல்லாத போது ஸ்னோ மெல்ட் ஆகி, கிளேசியஸ் மெல்ட் ஆகி தட் ஃபீட் த வாட்டர் டு த ரிவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் டியூரிங் த வின்டர் சீசன் ரெய்னி சீசன் தட் ஏரியா கெட் மோர் அண்ட் மோர் ரெயின்ஃபால் டு ஃபில் த ரிவர்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருநீல் ரிவராக நான் பெருநீர் ரிவராக போது இரிகேஷன் மாறுது. ஸோ அதே மாதிரி ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். ஸோ இந்த இரிகேஷன் அப்படின்றது வந்து இதை மட்டும் இல்லை, கிராப்ஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சப்போஸ் வந்து ரைஸ், ரைஸ்னால் வீடு மோர் வாட்டர். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பயிரில் வந்து வேர் பகுதி அந்த தண்டு பகுதி வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஆல்சோ மோர் நீடு மோர் வாட்டர். சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வாட்டர். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஏரியாவில் பயிரிடுற சக்கஸ் சன்ஃப்ளவர் ஆகட்டும், கிரவுண்ட் சோளம், கம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் வாட்டர் தான் வேணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் வாட்டர் வேணும். ஸோ அதுக்காக ரெக்யூர்மெண்ட்டாக கிராப். ஸோ அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பொறுத்திருக்கு பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபி, சாயில், ரெயின்ஃபால், அவைலபிலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர், நேச்சர் ஆஃப் ரிவர், ரிவர் மீன்ஸ் இட்ஸ் பெருனியல் ஆர் நான் பெருனியல், அண்ட் ஆல்சோ ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். அந்த கிராப்ஸ்க்கு தண்ணி போதுமா இல்லை தேவையா அப்படின்ற பொறுத்தான் தட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் வி ஹவ் டு டிசைட். ஸோ இன் இந்தியா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி மூணு டைப் தான். தேர் ஆர் கனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன். கனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி ஒன் பை ஒன்னாக ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் வெல் ப்ளஸ் டியூப் வெல், அதாவது கிணறு மற்றும் போர் வெல் பார்த்தீங்கன்னா 16+46%. ஸோ பார்த்தீங்கன்னா 62% வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது இது டியூப்வெல்லும் இது சேர்த்துக்கான டியூப் போர்வெல்லும் கிணறு சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், இது வந்து ஃபஸ்ட் ரேங்க்னு வச்சுக்கலாம். நம்பர் ஒன் இரிகேஷன் வச்சுருந்து தமிழ்நாடு. நம்பர் டூ பார்த்தீங்கன்னா கிணறு இரிகேஷன், இது வந்து ஒன்லி 25% தான், செகண்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸஸ், ஸ்னோ அதில் வர்றது, ரெயின்ஃபெட்டு, மானாவாரி, இதெல்லாம் பெரியமாக டேங்க் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீகர் அமௌண்ட். ஸோ இப்போ அடுத்து வந்து கெனல் இரிகேஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கெனல் இரிகேஷன் கால்வாய் பாசனம், கால்வாய் பாசனம் இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம பை டயக்ராம் ஒன்று பார்த்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்லும் போர்வெல் தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேஜில் வந்துன்னா கெனல் பார்த்தோம். ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் த கண்ட்ரி. ஸோ இட்ஸ் எஃபெக்டிவ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஏரியாஸ் லோ லெவல் ரிலீஃப் அண்ட் டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ், பெர்னியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ், அதாவது இயர் ஃபுல்லாக வந்து தண்ணி போகிற மாதிரியான ஒரு வசதி இருந்து நிறைய இரிகேட் ஏரியா இருந்ததுன்னா கெனல் இரிகேஷன் ஃபேவரபிள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ லெவல் ரிலீஃப், ரிலீஃப்னா கிட்டத்தட்ட பிளெயினாக இருக்கணும், பக்கா பிளெயின், அதான் லோ லெவல் ரிலீஃப்ன்றது. சப்போஸ் ஹில் மேலே மழை பெய்யுது, இங்கே மழை விழுது, ஸோ தண்ணி என்ன சருன்னு கீழே உடையந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு கிணல் வழியாக போய் பறிய பார்க்கலான்னா முடியாது. ஸோ இது முன்னா கிணலே போட முடியாது, எங்கே போய் டேம் கட்டுவேன், எங்கே கிணல் போடுவேன். ஸோ இப்படி ஃப்ளைன்னா கரெக்டாக லெவல் போய் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக கொடுக்க மறுக்க போயிட்டு ஒரு கிணல் வந்து அழகாக இரிகேட் பண்ணிக்கணும். அதான் சார் லோ லெவல் ரிலீஃப்னு சொல்கிறது. அண்ட் டீப் ஃபெர்டைல் சாயில், நல்ல மண் கண்டு அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இது வந்து சாயில் இப்போ நம்ம மாதிரி ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபைவ் ஃபீட்டில் ராக் வந்துடும், ஃபைவ் ஃபீட்லேயே ராக் வந்துடும். ஸோ சில இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 40 feet அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ மாதிரி கங்கா யமுனா பிளேட்டு மாதிரி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு டீப்பான ஒரு சாயில் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுதான் டீப்னு சொல்கிறோம். ஃபெர்டைல் சாயில் அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அழுவியல் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அழுவியில் ரெண்டு பை பேங்க் ரெண்டு காதர்னு பார்த்தோம். ஸோ ஓல்டு அழுவியும் நியூ அழுவியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நல்ல ஹியூமன்ஸோடு சேர்ந்து
என்ன நைட்ரஜன் மட்டும் இருக்காது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் லேண்டாக இருக்கும். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா பெர்லின் லேண்டுன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது வெள்ளி இரிகேஷன் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டூ டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன் இஸ் இனுடேஷன் கெனல், செகண்ட் இஸ் பெர்னியல் கெனல். இனுடேஷன் பெர்னியல் இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இனுடேஷன்னா வெள்ள காலத்தில் டியூரிங் த ஹை ரெய்னி சீசனில் போகிற ஃப்ளட்டு தான் நம்ம வந்து இனுடேஷன் கெனல் சொல்ல போகிறோம். இட்ஸ் நாட் பெர்னியல், இட்ஸ் அப்பியர் ஒன்லி அண்ட் அக்கர் ஒன்லி டியூரிங் த ரெய்னி சீசன். ஸோ ஆஃப்டர் த ரெய்னி சீசன் வி கேனாட் டூ இட் பிகாஸ் ஆல் த கெனல்ஸ் ஆர் ட்ரெயின்ட் அவுட். ஸோ பார்ப்போம். இன் திஸ் வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர்ஸ் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். சப்போஸ் இந்த மாதிரி ஹில்ஸ் இருக்குது, தண்ணி ஃபுல்லாக கீழே வருது. சப்போஸ் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் போட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும், நம்ம ப்ராப்பராக பண்ணணும், அந்த தண்ணி ஃபுல்லாக இதில் தேக்கி வச்சிடலாம். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக வந்து மழைத்தண்ணி எவ்வளோ பெய்தோ அந்த மழைத்தண்ணியை வந்து கிணறு வழியாக பாய்ச்சி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எனி பேரேஜ் ஆர் டேம், அதாவது ரிசர்வாயரோ டேமோ இல்லாமல் டைரெக்டாக இஃப் யூ ஆர் யூசிங் த ரெயின் வாட்டர் இட் இஸ் கால்ட் அஸ் த இனிடேஷன் கெனல் மெத்தடாலஜி. சச் கெனல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த டைவர்ஷன் ஆஃப் ஃப்ளட் ஃப்ரம் த ரிவர்ஸ் அண்ட் ரிமைன் ஆப்ரேஷன் டியூரிங் ரெய்னி சீசன். இட் மீன்ஸ் ரெய்னி சீசனில் மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் இருக்கும். இப்போ ஒன்ஸ் ரெய்னி சீசன் இஸ் கான் தெர் இஸ் நோ மோர் ரெயின் வாட்டர் இன் த கெனல், ஸோ நோ சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் கெனல் போயிட்டுருக்கு, நம்ம டைவர்ட் பண்ணி டக்குன்னு தண்ணி மாற்றிடுவோம். இது என்ன, இதில் ஃப்ளட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாலஜி சொல்கிறாங்க. ஸோ இனுடேஷன் அப்படின்னா டியூரிங் த ஃப்ளட்டு ஆர் ஹை ரெய்னி சீசன் ஒன்லி அக்கர் வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் எனி டேம் ஆர் ரிசர்வர் அக்ராஸ் த கெனல், அதான் வந்து இனுடேஷன் கெனல் சொல்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பெர்னியல் கெனல்ஸ். பெர்னியல் கெனல்னு அர்த்தம் ஒரு ரிவர் போகும், அந்த ரிவர் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுலேருந்து மல்டி பிரான்ச்சஸ் போகும். ஸோ இந்த மாதிரி கெனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரிவர் இருக்கும், ஸோ இந்த மாதிரி மெயின் ரிவரில் நம்ம இப்போ பிரான்ச்சஸ் அப்படியே பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சைடும் இரிகேட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக இந்த ரெட் டேஸ் ஃபுல்லாக இரிகேட் இருக்குன்னா இது கெனல் எப்படி போனால் இந்த மெயின்லேருந்து கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஸோ சப் கெனல்ஸ், அந்த கெனலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க ஏரியா ஃபுல்லாக இரிகேட் பண்ணலாம். இதுதான் வந்து பெர்னியல் கெனல்னு சொல்கிறேன். பெர்னியல் கெனல் இட்ஸ் நார்த் இந்தியாவில் கிரேட் பிளெயினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் நவ். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் ரிவர், அதுலேருந்து அப்படியே தனித்தனியே பிரிஞ்சு போகுது. ஸோ தட் இஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் கெனால்ஸ், தட் யூனிடேஷன் கெனால்ஸ் அண்டு பெரினியல் கெனால். யூனிடேஷன் மீன்ஸ் டியூரிங் த ஹை ரெயின்ஃபால் சீசன் ஆர் இனுடேஷன் டைம் தட் ஆனால் இருக்கிறது பெர்னியல் ரிவர்ஸ் இஸ் த்ரூ அட் த இயர். ஸோ தீஸ் ஆர் த டெவலப்ட் ஃப்ரம் த பெர்னியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். வாட்டர் ஃப்ளோ அதை ஃபுல்லாக தங்க வெளியே போகாமல் என்ன பண்ணுறோம், ஒரு பேரேஜ் கட்டிடுறோம், டேம் கட்டிடும், ரிசர்வாயர் கட்டிடும். அபவுட் 60% ஆஃப் த கெனல் இரிகேட்டட் ஏரியா ஃபால் இந்த நார்த்தன் பிளேன்ஸ். இதுதான் வந்து நார்த்தன் பிளேன் கிரேட் பிளேன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இரிகேஷன் தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி வெல் இரிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த வெல், எ வெல் இஸ் எ ஹோல் ஆர் ட்ரஃப், ஒரு ஓட்டை அல்லது குழி எப்படின்னு வச்சுக்கலாம். ஹோல் ஆர் ட்ரஃப் யூஸ்வலி வெர்டிக்கல், அதாவது மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வெர்டிக்கலாக தான் இருக்கும். வெர்டிக்கல் எக்ஸக்டிவ் இந்த எர்த் ஃபார் பிரிங்கிங் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மண்ணை பூரா நம்ம என்ன கொண்டு வந்தோம், எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டோம். ஸோ எதுக்காக எடுக்கிறோம், இந்த கிரவுண்ட் வாட்டரை பூமி கொண்டு வரணும் ஒரே ரீசன் என்ன பண்ணுறோம், தட் வி ஹாவ் எக்ஸக்டட் த எர்த் ஃபார் பிரிங்கிங் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ். ஸோ வெல் அப்படின்றது ஒரு ஹோல், யூஸ்வலி வெர்டிக்கல் எக்ஸக்டட் த எர்த் ஃபார் பிரிங்கிங் கிரவுண்ட் வாட்டர் டு த சர்ஃபேஸ், அதுதான் வெல் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு சோர்ஸ் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். இட் இஸ் எ சீப் டிபெண்டபிள், ஏன்னா மழை நின்று போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம வந்து கிடச்சிச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆஃப் வெல் வி கேன் கெட் வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ். ஸோ மழை நின்று போச்சு, நவ் வி ஆர் க்ரோவிங் டொமாட்டோ டொபாக்கோ
இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆனியன், சில்லி, பிரிஞ்சால் எல்லாமே வெஜிடபிள்ஸ் பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் நட் பண்ணியிருக்கோம், சோளம் கம்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ மழை தான பின்னாடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிணத்துலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ணி இந்த இரிகேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அண்ட் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இந்த கண்ட்ரி, மெயினாக சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் சோர்ஸ், இது வெல் இரிகேஷன். இட் இஸ் அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாது. இந்த ரீஜன் ஆஃப் லோ ரெயின்ஃபால், நம்மள மாதிரி ஏரியா தான் லோ ரெயின்ஃபால் சொல்கிறது. ஜஸ்ட் வி ஹவ் ரிசீவ்ட் ஒன்லி 952 மில்லிமீட்டர் பெர் ஆனம், ஒரு இயர்க்கு வந்து 1952 தான். பட் அது கூட நம்ம திண்டுக்கல் தாள் கிடைக்குது அப்படின்னா இல்லை, 952 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ ரெயின்ஃபால் ஏரியாவில் இந்த மாதிரி வெல் இரிகேஷன் வந்து தவிர்க்க முடியாது தான் சொல்லலாம், அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாது. லோ ரெயின்ஃபால் அண்ட் பிகம் இன் எசென்சியல் ஒன் வேர் த கெனல்ஸ் அண்ட் டேங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கெல்லாம் கெனலும் டேங்க் இரிகேஷன் இல்லையோ, ஸோ நம்ம கொசவப்பட்டு எடுத்துங்க, சத்திரப்பட்டு எடுத்துங்க, அல்லது வந்து சுற்றி இருக்கிற இந்த கிராமம் எடுத்துங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டேம் பரப்பலார் டேம் தான், அது மேலே இருக்க வடகாட்டில் இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ. ஸோ அந்த கெனல் இரிகேஷன் நமக்கு இல்லை. ஸோ நம்மளை மாதிரியான லோ ரெயின்ஃபால் இல்லை, கெனல் இரிகேஷன் அல்லது வந்து டேங்க் இரிகேஷன் இல்லாத இடத்துல இந்த வெல் இரிகேஷன் ஒன்லி த சோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி வெல் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 டைப்ஸை சொல்கிறாங்க, ஓப்பன் வெல்னு டியூப் வெல். ஸோ ஒரு காலத்தில் வந்து வெறும் வெல் தான் இருக்கும், ஒரு வெல் மட்டும்தான் இருக்கும், அந்த ஸ்கொயர் டைப் இருக்கலாம், அந்த வந்து ரவுண்ட் டைப் இருக்கலாம். ஸோ மழை பெய்ய பெய்ய ஒரு நாளைக்கு ஆஃப் கிணறு வரும், சில சமயம் சில இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும், சில சமயம் வந்து ஓவர் ஃப்ளோட் ஆகும், இதுதான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாக நம்ம வந்து பண்ணுறோம், கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த கிணறு வந்து 50 ஃபீட்டு 60 ஃபீட்டோடு இருக்கும், இங்கே வரைக்கும் தண்ணி தட்டிடுச்சு, இது வரைக்கும் தண்ணி வற்றி போச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு போர்வெல் போட்டோம். போர்வெல்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 300 அடி 400 அடி ஆகி இப்போ வந்து 1000 அடி 1000 ஃபீட்டு 1200 ஃபீட் வரைக்கும் போயிடுச்சு, அதுதான் டியூப் வெல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டியூப் வெல் வந்த பின்னாடி கிணத்துல இருந்த தண்ணிலாம் குறைஞ்சி போய் கிணத்துக்கு தண்ணி வரதே இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா வர தண்ணி போகிறோம் டியூப் வெல்லுக்கு போனதுனால இது பண்ணோம். ஸோ இப்போ ஓப்பன் வெல் இல்லைன்னா டியூப் வெல்னு அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல். ஸோ ஓப்பன் வெல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் தமிழ்நாடு. ஆனால் இப்போ இல்லை, ஒன்ஸ் அப்பான் எ டைம்ஸ், நவ் யூ ஆர் யூஸிங் ஒன்லி த போர்வெல் டெக்னாலஜி. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஓப்பன் வெல் இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் சஃபிஷியன்ட்லி அவைலபிள். சப்போஸ் ஒரு வெல் இருக்குன்னா ஒரு 20 ஃபீட்லேயோ 30 ஃபீட்லேயோ 40 100 ஃபீட்லேயோ இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இரிகேட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம நல்லா கிணறு தோண்ட முடியாது. ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கண்டிப்பாக வந்து வெல் வாட்டர் இரிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் இந்தியாவில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஏரியா எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கங்கா பிளைன்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தான் கங்கா பிளைன்ஸ் சொல்லுது, இந்த ஏரியா ஃபுல்லாக கங்கா பிளைன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் இரிகேஷன் நடக்குது, கெனல் இரிகேஷன் நடக்குது, வெல் இரிகேஷன் நடக்குது. ஸோ இங்கே ஏன் வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரிவர் போகுது, கங்கா, யமுனா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போய் பிரம்மபுத்திரோட ஜாயின் பண்ணுது. ஸோ பிரம்மபுத்திரோட ஜாயின் பண்ணி, ஸோ இங்கே வந்து இயர் ஃபுல்லாக பெர்னில் ரிவர் ஓடுறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, சேண்டுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி எப்போ கிணல் கொஞ்சம் வெட்டினாலும் தண்ணி வர அளவுக்குனால இங்கே வந்து அதிகமாக வருது. ஸோ இந்த இடத்த தவிர ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஏரியா, இந்த ஏரியா அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். அதை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நர்மதா தபதி வேலி, இந்த ரெண்டு இடம் இல்லையா. ஸோ இந்த இடம், ஸோ அடுத்து வந்து மகாநதி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வெல் வாட்டர் இருக்குது, நாட் போர்வெல் வாட்டர், வெல் வாட்டருக்கு சோர்ஸ் இருக்குது. ஸோ நார்த்தன் கிளேட் பிளேட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகாநதி, கிருஷ்ணா, தபதி, நர்மதா, இந்த ரிவர்ஸ் சோர்ஸ் எல்லாமே, ரிவர் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப் வெல். ஸோ எந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த டியூப் வெல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த டியூப் வெல், ஒய் வி நீட் டு ட்ரில் போர்வெல் ஆர் டியூப் வெல், பிகாஸ் ஆஃப் த வாட்டர் டேபிள் பியாண்ட் த வெல் லிமிட். சப்போஸ் ஒரு வெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து இதுக்குள்ளே தண்ணி இருந்தால் வீ கேன் டேக். சப்போஸ் இது கீழே தண்ணி போச்சுன்னா வாட்டர் டேபிள் சொல்கிறது, தண்ணி இது கீழே போச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. ஸோ கிணறு ஓட்டவும் முடியாது, சரிஞ்சு விழுந்துடும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்வெல் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் லோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ஸ். சப்போஸ் இதுதான் சர்ஃபேஸ்னா, இவர் ஃபைவ் ஃபீட்லேயோ டென் ஃபீட்லேயோ தேர்ட்டி ஃபீட்லேயோ என்ன லோ சாரி ஹை கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லலாம், ஹை கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் ஃபீட்டு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு கிலோ வச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் லோன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி லோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் பவர் சப்ளை இருக்கணும், ஏன்னா இவ போர்வெல்லேருந்து தண்ணி எடுக்கிறது அவ்வளோ கையில் எடுக்க முடியாது, அதில் வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு எப்பவுமே பவர் தேவைப்படுது. ஸோ அதனால் சஃபிஷியண்டாக பவர் இருக்கணும். அண்டு சாஃப்ட் சப் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட். இது என்ன சாஃப்ட் சப் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபீட் டென் ஃபீட்லேயே வந்து சாயில் கண்டென்ட் குறைஞ்சி அப்படியே கீழே ராக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி போகும்போது இந்த மாதிரி போர்வெல் ட்ரில் பண்ணிருக்கும்போது ராக்ஸ் வந்து செடிமெண்ட் ராக்ஸாக இருந்ததுன்னா, செடிமெண்ட் ராக்ஸ்னு என்ன இருக்குதுன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீவேஜஸ் இருக்கும், உள்ள பாறை வெடிப்புகள் அல்லது வந்து கேவ்ஸ் இருக்கும் பாறைக்குள்ளே. ஸோ அதில் தான் என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் போய் வந்து சீப்பேஜ் ஆகி உள்ளே போய் அந்த கிளீவேஜஸ்க்குள்ளே அல்லது போர்ஸ்ன்னு சொல்கிறது ஓட்டைகள் துளைகளுக்குள்ளே தேங்கியிருக்கும். ஸோ அந்த வாட்டரத்தை நம்ம வந்து என்ன போர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். சப்போஸ் இப்படி இல்லாமல் ஒரு சால்டாக இருந்துச்சுக்கோ, தண்ணியே உள்ளே போக மாதிரி கிரானைட் கரும்பாறைகள் கருங்கட் பாறைகள்னு வச்சுக்கோ, இதில் தண்ணி போனாலும் உள்ளே தேங்காது, அப்போ என்ன செய்யும், எங்கேயாவது வளைஞ்சு ஓடி போடும். அப்படி இல்லாமல் சப் சர்ஃபேஸ் அதாவது சர்ஃபேஸ் கீழ் இருக்க ஏரியா வந்து சாஃப்ட் ராக் டைப்பாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி கிடைக்கும், அதாவது செடிமெண்ட்ரி ராக் டைப்பாக இருந்ததுன்னா. அப்படி இல்லாமல் இக்னீசியஸ் ராக்காக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இக்னீசியஸ்னது கிரானைட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து போர்வெல் வாட்டரும் வேஸ்ட்டு தான், போர்வெல் வாட்டரும் வேஸ்ட்டு தான். ஸோ வேர்னு பார்த்தீங்கன்னா லோ கிரவுண்ட் வாட்டர் டேபிளாக இருக்கணும், சஃபிஷியன்ட் பவர் சப்ளை இருக்கணும், சாஃப்ட் ராக் இருக்கணும், மூணுமே கேட்டகரி. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து டியூப் வெல் வந்து ப்ரிடாமினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குஜராத்து, குஜராத்தில் இந்த மாதிரி டியூப் வெல் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஸ்டேல வந்து போர்வெல் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இந்த ஏரியாவில் போர்வெல் நிறையா இருக்குது. அடுத்து மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து போர்வெல் ஏரியா அதிகமாக இருக்குது, போர்வெல் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம், லோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள், சஃபிஷியன்ட் பவர் சப்ளை, சாஃப்ட் ராக். சாஃப்ட் ராக்னு என்னத்தம், அதில் வந்து தண்ணி போய் சீபேஜ் ஆகி உள்ளே வந்து என்ரிச் ஆகிருக்கும். ஸோ ஸோ வாட் ஆர் தி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு அண்டு பஞ்சாப், தீஸ் ஆர் த ஏரியாஸ் தட் வி ஹவ் மோர் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வெல். ஆர் த இரிகேஷன் ஆர் மோஸ்ட்லி டிபெண்ட் அப் தட் டியூப் வெல் இரிகேஷன். டேங்க் இரிகேஷன், டேங்க் வந்து ரெண்டு டைப்பே பண்ணலாம். ஏன் டேங்க் வந்து நேச்சுரலாக இருக்கலாம், இட் ஷுட் பி நேச்சுரல், அல்லது வந்து மேன்மேன் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு பூமி இருக்குது, ஒரு பள்ளமான ஏரியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பெய்கிற மழை தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து நேச்சுரல். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஸ்டீம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஆறு போயிட்டுருக்கு, ஒரு கிணல் போயிட்டுருக்கு, அந்த தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு தான் போய் கலக்குது. அப்படி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இதை குறுக்காட்டி இந்த ஏரியாவில் ஒரு டேம் கட்டிடும், இதை குறுக்காட்டி ஒரு டேம் கட்டிடும், நமக்கு வாட்டர் வெளியே போகிறதுக்கு ஒரு ஷட்டர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மேன்மேடு டேங்க். ஸோ இதில் வர வாட்டரில் நான் இதில் ஸ்டோர் ஆகிக்கும், இதில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும், நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், இரிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கிளைக்கிணல் போட்டு இரிகேஷன் பண்ணிக்கலாம். இதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப்
டேங்க்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேன்மேடு ஹாலோ ஒரு பள்ளம், ஒரு சிறிய பள்ளம் ஆன் த சர்ஃபேஸ் டெவலப்டு பை கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்மால் பண்ட் அக்ராஸ் த ஸ்ட்ரீம், அக்ராஸ் இட் அரௌண்ட் த ஸ்ட்ரீம். ஸோ ஒரு பண்டு ஒரு பள்ளம் தோண்டி அதை சுற்றி ஒரு கரை கட்டி விட்டுறது, பண்டு கட்டி விட்டு அந்த தண்ணி அதை தேக்கிறது தான் என்னது டேங்க். ஸோ வாட் இஸ் டேங்க்னு கேட்டால் இட் இஸ் த க்வெஸ்சன் தான். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் வந்து இந்த சைடில் தான் வந்துட்டுருக்கு, ஸ்ட்ரீம் வந்துட்டுருக்கு ஒரு ஓடை அல்லது வந்து ரிவர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிவரை குறுக்கால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பண்டு கட்டிடுறோம், ஒரு கரை கட்டிடுறோம், ஒரு கரை கட்டிடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது ஃபுல்லாக வந்து ஓவர்ஃபுல் ஆகி எக்ஸஸ் வாட்டர் நமக்கு வெளியில் வருது, எக்ஸஸ் வெளியில். அப்போ நமக்கு வந்து ஆஃப்டர் ரெய்னிங் சீசன் நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஷட்டர் மூலம் தண்ணியை வெளியெடுத்துக்கலாம். இதுதான் வந்து டேங்க் சிஸ்டம்னு சொல்கிறது, இதுதான் டேங்க் சிஸ்டம். இந்த டேங்க் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் வாட்டர் ஃபார் இரிகேஷன் அண்ட் அதர் பர்பஸஸ். சப்போஸ் இந்த வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம், இந்த ஃபுல்லாக ஸ்டோராக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்டோராக இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரிகேஷன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரிகேஷன். இன்னும் பெரிய டேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க, ஹைட்ரோ டேம்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஓல்டு சிஸ்டம்ஸ், இப்போ இல்லை, ஈவன் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து கல்லணை கன்ஸ்ட்ரக்ட் பை த இந்த சோழாக்கின் கரிகாலம். ஸோ அதுக்கு முன்னாடி கூட அந்த அணைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டு சிஸ்டம், ஒன் ஆஃப் த ஓல்டு சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேங்க் டேங்க்னு மட்டும் சொல்லாமல் டேம் சொல்லலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக்ஸ் சொல்லலாம், குளங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பான்ஸ், சின்ன சின்ன குட்டைகள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓரணின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிர் மாட்டே இருக்கும், பான்ஸு, லேக்ஸு, டேங்க்கு, டேம், ஆறு ரிசர்வாயர் சொல்லலாம், அல்லது ரிசர்வாயர், ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேங்க் இரிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த டேம் ஆர் டேங்க் எதுவாக வச்சுங்க, ஆர் கெனல், பான்ஸ் எதுவாக வச்சுங்க, இதோ டேம் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் இந்தியாவில், பெனின்சுலார் இந்தியாவில்னா கிட்டத்தட்ட ஒன் ஹாஃப் கீழே இருக்க ஏரியா. ஸோ ஒன் ஹாஃப் அதாவது இந்தியாவோடய சதர்ன் பார்ட் வந்து பெனின்சுலர் இந்தியா சொல்லப்படுறோம். இதில் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா சொல்லப்படும் பார்த்தோம்னா, இந்த அண்டுலேட்டிங் ரிலீஃப், அண்டுலேட்டிங் ரிலீஃப்னு அர்த்தம், அதாவது ஒரு சீரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மேடு பள்ளமாக ஒரு பிளெயின் இருக்கும், பிளேட் இருக்கும், ஹில்ஸ் இருக்கும், கோஸ்டல் இருக்கும், இந்த மாதிரி அண்டுலேஷன் அதாவது ஏற்றத்தோட ஜாஸ்தி ரிலீஃபில். அதேமாதிரி ஹார்ட் ராக்கு அதாவது தேஞ்சு கிணலோ அல்லது வந்து வெள்ளோ வெட்ட முடியாத சூழ்நிலை. இப்போ நம்ம கிணறு விட்டுட்டே போவோம், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரள மண், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ராக் வரும், செடிமெண்ட் ராக் வரும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் ராக் வந்துன்னா அதுக்கு மேலே நம்ம வெளி தோண்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ கிணலும் தோண்ட முடியாது, வெள்ளும் தோண்ட முடியாது. காரணம் என்ன, இந்த ஹார்ட் ராக்னால. ஸோ அது மாதிரி அண்டுலேட்டிங் லீஃப் அதாவது மேடு பள்ளமாக இருக்கிறதுனால கிணறு இரிகேஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஏரியாவில் டேங்க் இரிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது பாப்புலராக இருக்கும். அதே மாதிரி சில நேச்சுரல் டிப்ரெஷன்ஸ், நேச்சுரல் டிப்ரெஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற கிருஷ்ணசாகர், கிருஷ்ணசாகர் ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு நேச்சுரல் டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து இப்படி வர்ற தண்ணி கூட இதை சுட்டு வராது, கிருஷ்ணராஜ் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராங்க, இது வந்து நேச்சுரல் டிப்ரெஷன் வராது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாகும், அது டேங்க் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கோ அல்லது டேம் ஃபார்ம் ஆகும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது வந்து பெர்னியல் ரிவர், இங்கே வந்து பெர்னியல் ரிவரே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக டேம் கட்டித்தான் ஆகணும். இப்போ டேம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சரி, இப்போ பெர்னியல் ரிவரில் மழை தண்ணி மட்டும்தான் நம்பிட்டுருக்கோம், ரெயின்ஃபால் மட்டும்தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டேம் கட்டித்தான் ஆகணும். இப்போ கங்கா யமுனாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டேம் இருக்கும், டேம் இருக்குது பட் பெரிய அளவில் இல்லை, பட் அவ்வளோ தண்ணி டேம்ல எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, அப்போ வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம ஒரு டேம் கட்டியோ அல்லது வந்து ஒரு அப்சர்ஷன் வாட்டர் பண்ணியோ நம்ம வந்து தேக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது வந்து ஆந்திரா, ஹைதராபாத், கர்நாடகாவிலையோ அல்லது வந்து ஆந்திரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ரெயின்ஃபால் இருக்குனால வர்றது மழை தண்ணியை தேக்கிக்கிறதுக்காக நம்ம போடணும், கண்டிப்பாக பெர்னியல் ரிவர் இல்லாத ஒரு காரணம். அதுமாதிரி இம்பெர்மியபிள் ராக் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது தண்ணீர் உட்புக முடியாத ராக் ஸ்ட்ரக்சர், தண்ணி மழை பெய்ஞ்சால் அதுலேயே உள்ளே போகாது, விச் டூ நாட் பெர்மிட் பெர்குலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரில பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஈஸியாக சேர்த்து வச்சிடலாம். அது ஒரு பேசின், வீட்டில் பேசின் வச்சுக்கலாம், ஒரு குண்டான், குண்டான் மாதிரி எப்படி தண்ணி தேக்குன்னா அவள் கீழே போகாது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா வேறு லூஸ் ராக்காதுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக் கீழே கிரவுண்ட் வாட்டர் போயிடும். பட் இங்கே என்னது இம்பெர்மியபிள்னு தண்ணியை
கீழே சீபேஜ் ராக் இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே வந்து டேங்க் ஆர் டேம் இஸ் பாசிபிள். அதேமாதிரி ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். ஸோ இப்போ கங்கா யமுனா பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வயக்காடாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் கண்டினியூஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஸோ நிறைய மக்கள் தொகை, ஸோ அங்கே கெனல் இரிகேஷன் பாசிபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஒரே கண்டினியூட்டி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு பயிர் இருக்கும், அடுத்து வந்து ஒரு ட்ரை சீசன் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இரிகேஷன் இருக்கும். அப்புறம் அப்போ இந்த மாதிரி இடத்துல கெனலாக முதல்ல பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டேம் கட்டி அதில் டேமில் தண்ணி நிறச்சி அது வழியாக ஒரு ரிவர் ஃபார்ம் பண்ணி ரிவர்லேருந்து மறுபடியும் வந்து இரிகேட் பண்ணுறதான் டேங்கர் கெனலுக்கு இங்கே பாசிபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் ஏன் பெனிஷுலர் இந்தியாவில் ஓய் இந்த பெனிஷுலர் இந்தியா இஸ் மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் இஸ் டேங்க் இரிகேஷன் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சப்போஸ் யூ ஷுட் ரைட் ஆல் த ஃபைவ் பாயிண்ட்ஸ். ஸோ என்னது, அன்டுலேட்டிங் ரிலீஃபு, ஹார்ட் ராக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த ஹார்ட் ராக் வந்து கெனல் டிக் பண்ண முடியல, வெல் பிரேக் முடியல, நேச்சுரல் டிப்ரெஷனே என்ன பண்ணுது, ஒரு டேங்காக ஆக்ட் பண்ணிது, பெரியல் ரிவர் இல்லாதது, இம்பிரிமியல் ராக் விச் ஸ்டோர் மோர் வாட்டர் வித்தவுட் பெர்குலேஷன் அண்ட் ஸ்கேட்டர்டு பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, தீஸ் ஆர் த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தட் பெர்டெயினிங் டு த ஒய் த பெனிஷுலர் இந்தியா இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் இஸ் டேங்க் இரிகேஷன். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். நான் வழக்கமாக பார்க்குற கனல் இரிகேஷன்ஸ் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடர்ன் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட்டு ரெயின்ஃபால்ஸ் கம்மியாக இருக்க ஏரியா, ட்ரை பிளேஸ் பட் தட் தமிழ்நாடு பட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரியான மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் இருக்க போய் தான் ஸ்டில் அவர் ஃபார்மர்ஸ் ஆர் சர்வைவிங். அதர்வைஸ் பிகாஸ் த ஆல்ரெடி வெல் வாட்டர் இஸ் ட்ரெயின்ட் அவுட், ரிவர் வாட்டர் ட்ரெயின்ட் அவுட், ஆல் டேங்க்ஸ் ஆர் ட்ரெயின்ட் அவுட், தட் வி ஹவ் ஒன்லி கிரவுண்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் ஆல்சோ நாட் ஃப்ரம் த வெல் வேர் தட் வி ஹவ் டிபெண்ட் அப் ஆன் த ஒன்லி த போர்வெல். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், இருக்க தண்ணி கொஞ்சமாக வச்சு நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மெத்தட் வி ஹேவ் அடாப்ட், ட்ரிப் இரிகேஷன் மெத்தட் நம்ம யூஸ்வாக நம்ம ஊரில் பண்ணுறது, ஸ்ப்ரிங்க்ளர் மெத்தட் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இது பண்ணலாம், ரெயின்கன், சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன் மெத்தட், இந்த மாதிரி வந்து மொத்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் மெத்தட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒன்றொன்றும் என்னென்ன மாதிரி மெத்தடாஜி யூஸ் பண்ணாலும் பார்ப்போம் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு, ட்ரிப்புனா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஹோல் வழியாக வாட்டர் வந்து ட்ரிப் ட்ரிப்பாக வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெவலப் இட் வாஸ் த இதை ஃபஸ்ட் மெத்தடாலஜி. இன் திஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் சப்ளைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்ஸ் த்ரூ ஏ நாசஸ், ஒரு பைப் இருக்கும், பைப்பில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோல் வழியாக நான் டைரெக்டாக போய் இங்கே இருக்க செடிக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறோம் இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபார்ம் ஆஃப் ட்ராப்ஸ் த்ரூ நாசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வாட்டர் சேவ் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெல் இருக்கும், வெல்லுலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் வழியில் வந்துடும். ஸோ நம்ம யூஸ்லாம் வந்து பம்ப் அவுட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பம்ப் உள்ளே இருக்குது, பைபாஸ் வால்வு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வழியாக தண்ணி வெளியே வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த செட்டப்போடு வந்து காட்டுக்கு லைன் வருது. ஸோ இந்த மாதிரி கார்டன் லைன் போகும்போது வி ஹேவ் டு கனெக்ட்டு ஹீர் அண்ட் தேர் லெஃப்ட் ரைட்டில் அப்படியே என்ன பண்ணுறோம், ஸோ அந்த இலை பின்னல் மாதிரி அப்படியே கொண்டு வந்துடும். ஸோ இது வழியாக வாட்டர் போய் அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட் வழியாக தண்ணி பாயறதுனால நமக்கு வந்து வேஸ்ட்டாக வாட்டர் போகிறதில்ல. ரெண்டாவது இப்போ கெனலோ அல்லது வாய்க்காலோ அல்லது படைக்காலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் வந்து வேஸ்ட்டாகிற வாட்டர் வந்து இந்த மாதிரி பைப் லைனில் போகும்போது நமக்கு சேவ் ஆகிடுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் யூஸ்வலாக நம்ம ஏரியாவில் மோஸ்ட் பாப்புலராக பண்ணிகிட்ருக்கோம். இது கவர்மெண்ட்டு ஒரு பெயரளவுக்கு கிவ் சம் சப்சைடிஸ் அந்த சப்சைடி உண்மையிலேயே பொய்யா நிஜமான இந்த வரைக்கும் எந்த விவசாயியும் தெரியாது, இட்ஸ் ஒரு மிராக்கிள் ஃபினாமினா. ஸோ இந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த பைப் வழியாகவே ஓரம் அதுக்கு தேவையான மருந்து இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு பாப்புலராக இருக்க ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் இடத்துல வந்து களை முளைக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ தண்ணி பார்த்தோம்னா களை முளைக்கும். ஸோ எங்கெங்கே பயிர் இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு தண்ணி போடும், ஈஸியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான். ஸோ அது வந்து ரொம்ப க்ளோஸப்பாக காட்டுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர்
இரிகேஷன் மெத்தட் சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்டு சிம்பிளஸ்ட் மெத்தேடு. ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தேடு. ஸோ இன் திஸ் மெத்தட் வாட்டர் இஸ் சப்ளைட் டு த ஃபீல்டு. ஃபீல்டுன்றது இந்த மாதிரி ஏரியாவில் தண்ணி பயிர் தான் ஃபீல்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்ளைட் டு த ஃபீல்டு ஃப்ரம் த சோர்ஸ் த்ரூ த பைப்ஸ் வித் ஸ்மால் ஹோல்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் போகுது, இதில் ஒரு பைப் மேலே நோக்கி வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது, அதை வந்து சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு சிஸ்டம் செட்டப் பண்ணியிருக்கான். இட் கேன் பி யூஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் அன்இவன் சர்ஃபேஸ். சப்போஸ் இந்த மாதிரி பிளைனாக இல்லாமல் அன்இவனாக இருந்ததுன்னா ஸோ என்ன பண்ண முடியாது, தண்ணி ஊற்றினா கிட கிடக்கு கிட்ட வளைஞ்சி ஓடிப்போம். இந்த மாதிரி ஏரியா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கில் மெத்தட் போதுன்னா தண்ணி கீழே உலக உலக நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்கும் பாஞ்சு ஈவனாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்க ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடாலஜி. ஸோ இது பாருங்கள், சுற்றி சுற்றி வந்து கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் தண்ணி நனைச்சிடுது. ஸோ நமக்கு என்னென்னா லேபர்ஸ் சார்ஜஸ் மிச்சமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகலை, இந்த வாய்க்கால் வழியாக போய் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வேஸ்ட் ஆகலை. அதுதான் இதனுடைய பெஸ்ட் டெக்னாலஜி மெத்தடு. ஸோ இன்னொன்று தான் மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். இதான் வந்து ரெயின் கன் இரிகேஷன் மெத்தடாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கன் மாதிரி எப்படி ஷூட் பண்ணது பாருங்கள், ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு அப்படியே சுற்றி சுற்றி ஷூட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம கண்டியில் நிறையா அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி. இதுவும் அன்இவன் சர்ஃபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே தீர்வு என்ன சொல்லுவாங்க, ரெயின் கன் இஸ் யூஸ்ட் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே மேலே தண்ணி போய் அப்படி விடுது. ஸோ ஒரு மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ மோரலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் வாட்டர் மாதிரியே அது அழகாக போயிரு பாருங்கள். ஸோ ரெயின் கன் மெத்தடில் ஸோ இட்ஸ் லைக் ஏ ரெயின். இட் கேன் பி யூஸ்டு டு வாட்டர் த கிராப்ஸ் விச் க்ரோ அப் டு 4 feet. ஸோ இந்த கன்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 feet இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 feet மேலே இருக்கும். ஸோ 4 feet வரைக்கும் வளர்கிற செடிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த ரெயின் கன் மெத்தட். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இரிகேட் இந்த கிராப்ஸ் லைக் சுகர் கேன் அண்டு மெய்ஸ். பட் சுகர் கேன் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், பிகாஸ் சுகர் கேன் வந்து 4 feet வரும், அது கிட்டத்தட்ட வந்து 10 feet பக்கம் போகும். ஸோ இட்ஸ் நாட் சூட்டபிள் இன் அவர் கண்ட்ரி. பட் மெய்ஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் மோரலஸ் 5 to 4 feet இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ரெயின் கன் இரிகேஷன் மெத்தட். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர். ஸோ நம்ம முன்னாடி தேரியில் பார்த்த மாதிரி கரும்புக்கு வந்து சுகர் கேனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம், நம்ம கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கன்னை வச்சு உங்கள் சூரியனுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 feet பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது, உங்களுக்கு அழகமாக ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியா போகுது. ரெண்டாவது வந்து ஹைட்டான ஒரு பயிருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெயின் கன் மெத்தடாலஜி. ஸோ அழகாக கரும்பு வந்து வளைஞ்சு நிற்குது. ஸோ அதுக்கு மேலே இரிகேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் வீல் அண்டு சர்க்கிள் இரிகேஷன். ஸோ வீல் வச்சு அந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணுறோம், அதனால் வாட்டர் வீல் வருது. இது அப்படி என்னது, சர்க்கிளாக சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது, என்னோட பேர் வந்து வாட்டர் வீல் அண்டு சர்க்கிளுக்கு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் கிராப் இரிகேஷன் இன் விச் எக்யூப்மெண்ட் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் த பைவோட் அண்ட் கிராப்ஸ் ஆர் வாட்டர்டு வித் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ ஒரு சென்டரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உட்காந்துருக்கு, அதை வந்து ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து ஒரு லாங் ஒரு ராட் போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் வேலை செய்யும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு அரவுண்டு அப்படியே சுற்றி வரும். ஸோ இதான வாட்டர் வீல் அண்டு சர்க்குலர் இரிகேஷன். இது என்ன செய்யுது, பைவோட்டில் வந்து சுற்றி இரிகேட் பண்ணுறதுனால இதுக்கு என்ன பேர், சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன்ஸ். இதனுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் ஸ்கேலில் தான்
மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வைல் வி பிளான் டு கன்ஸ்ட்ரக்ஷன் டேம் அக்ராஸ் த ரிவர், இட்ஸ் நாட் அலோன் பெனிஃபிட் டு இரிகேஷன், பட் அதோட கம்பைன் பண்ணி தட் வேரியஸ் பர்பஸஸ் சால்வ் ஆகுது தான் சொல்கிறோம், மல்டி பர்பஸ் ரிவர் வேலின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ மிகவும் பக்குவமாக இருக்கிற தண்ணியை வந்து என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் பர்பஸ் தான் என்னது இந்த மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் த ரிவர் ஏம் இட் மெனி பர்பஸஸ், நம்ம சொல்கிறோம் இரிகேஷன் மட்டும் நம்பிட்டு இருக்கோம், இட்ஸ் நாட் அலோன் இரிகேஷன்ஸ். ஸோ பல்வேறு பர்பஸ்க்காக கட்டினாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டெக்னாலஜி வந்து மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நர்மதா சரோவர் இருக்கட்டும், பக்ரானங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற பிக்ஸ் டேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி பர்பஸ்க்காக தான் கட்டியிருப்பாங்க, சிங்கிள் பர்பஸ் இருக்காது. ஸோ வெறும் இரிகேஷன் மட்டும்தான். சின்ன சின்ன டேம் நம்ம ஊரில் இருக்கிற சப்போஸ் பழனியில் இருக்கிற பாலாறு பொருந்தா இருப்பாருங்க, ஒன்லி ஃபார் டூ பர்பஸ், அது கூட டூ பர்பஸ் தான், நாட் ஒன்லி ஃபார் இரிகேஷன், இந்த டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை டு த பழனி ஏரியா, பழனி மலை ஏரியாவுக்கு சொல்கிறாங்க. அதேமாதிரி பரப்பளம் எடுத்துகிட்டிங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் இரிகேஷன், இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் த டொமஸ்டிக் வாட்டர் சப்ளை. அந்த மாதிரி எந்த ஒரு டேம் எடுத்துக்கிட்டாலும் இதோடய பர்பஸ் வந்து மோர் தென் ஒன்றாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இதுதான் வந்து மல்டி பர்பஸ் ரிவல்வரி ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான பர்பஸ்லாம் இதில் வந்து சால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து இரிகேஷன்ஸ். ஸோ எல்லா டேமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர் வேலிக்கு ஃபஸ்ட் இரிகேஷன், ரெண்டாவது அது தண்ணி வெளியே வரும்போது நம்ம வந்து வாட்டர் சோர்ஸை பயன்படுத்தி பவர் ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன்ஸ் உண்டு. செகண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் அண்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். ஸோ இரிகேஷன் ஃபஸ்ட்டுங்கும் போது அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ் டவுனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் தரணும், அதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இதை நம்பி ஏற்படுத்தப்படுகிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை பற்றி யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி கண்ட்ரோலிங் ஃப்ளட்டு. ஸோ ஒரு ரிவர் வந்து மலையிலேருந்து வருது அப்படின்னா, ஸோ இந்த டேம் கட்டாமல் இருந்தாங்கன்னா இந்த ஃப்ளட்டு ஃபுல்லாக போயிட்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எல்லா அக்ரிகல்ச்சர் இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருவோம். ஸோ இங்கே வந்து கிராமங்களோ நகரங்களோ ஃபார்ம் ஆக முடியாது, ஏன்னா எப்போ ஃப்ளட் வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அக்ராஸ் த டேம் கட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அது ஒன் ஆஃப் த பர்பஸ் இதில் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ கடலில் மட்டும் நமக்கு மீன் இல்லை, டேம்லேயும் மீன் இருக்குது, டேங்கில் மீன் இருக்குது, பாண்டில் மீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேமை கட்டி தண்ணி உள்ளே தேக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து மீன் வளர்த்தலாம். ஸோ மீன் வளர்த்தி அதை வந்து சேல்ஸ்க்கு பண்ணலாம், அந்த மீனோட ஃபிஷரிஸோட ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணலாம். அடுத்து நேவிகேஷன், சப்போஸ் என்ன பண்ணலாம்னா தண்ணி ஃப்ளோவில் அப்படியே கொண்டு போய் எல்லோரும் கடலை கலக்க கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், டேம் கட்டி நம்ம தண்ணி வந்து ஸ்லோவாக வந்து ரிவர் விட்டோம்னா நேவிகேஷன் இங்கேருந்து போட் சர்வீஸ்க்கு வந்து ஒரு இடத்துலேருந்து நோரத்துக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன், ஹைட்ரோலிக் டெக்னிக்ஸ் ரெண்டு, வாட்டர் சப்ளை பார் ட்ரிக்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூணு, கண்ட்ரோலிங் ஃப்ளட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், நேவிகேஷன். ஸோ மோர் தென் ஃபைவ் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இதில் இருக்குது, மோர் தென் ஃபைவ் மெஜாரிட்டி ஆஃப் த மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன் அண்டு ஹைட்ரோலிக் பவர். ஸோ இங்கே நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா அமராவதி, அமராவதி யாராவது போயிருக்கீங்களா, அமராவதி ரிவர் டேம் ரிசர்வாயர்னு சொல்லலாம், டேம்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் ஹைட்ரோலிக் பவர் கம்பைண்டாக இருக்குது. அதேமாதிரி போனீங்கன்னா ஆலியார், ஆலியார் பரம்பிக்குளம், ஸோ இந்த மாதிரி டேம்லாம் நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, ஒரு இரிகேஷனுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ் இல்லாமல் மல்டி பர்பஸ்க்காக நம்ம கட்டுற டேங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் சொல்கிறோம். இதுதான் வந்து நாம் பார்க்குறோம். இதில் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் லாஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ இந்த உங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 160 and 161 பாருங்க, எந்தெந்த ரிவர் குறுக்கால் என்னென்ன டேம் அதனுடைய பர்பஸ் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், ரிவர் தாமோதர் குறுக்கு கட் பண்ணிக்கோங்க, ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் பெனிஃபிட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், அடுத்து வந்து பக்ரானங்கள் ப்ராஜெக்ட், ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு, உலகத்துலேயே வந்து ஹையஸ்ட் கிராவிட்டி டேமு. ஸோ ரிவர் சட்லஜ் எங்கே, பஞ்சாப் ஏரியாவில். ஸோ பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பண்ணுறாங்க.
அது வந்து ஹிராகுட் லார்ஜஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. ஸோ இதில் ஒன்று இது ஒரு பெக்குலர் கேரக்டர் இருக்குது, இது ஒரு பெக்குலர் கேரக்டர் இருக்குது, ரெண்டுமே வந்து லாங்கஸ்ட்டு, இது வந்து ஹையஸ்ட் கிராவிட்டி டேம்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கே கட்டிருக்காங்கன்னா மகாநதி குறுக்க கட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட் பண்ணி போட்டாங்கன்னா ஒரிசா கட்டில. ஸோ வந்து ஹிராகுட் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோசி ப்ராஜெக்ட்ஸ், ரிவர் கோசி, பீகார் அண்ட் நேபாள், இது ரெண்டு ஸ்டேட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ துங்கபத்ரா, துங்கபத்ரா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவரில் ஆந்திரப்பிரதேஷ் அண்டு கர்நாடகாவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. தேரி டேம், தேரி டேம்ஸ் பார்த்தீங்கன்னா பகீரதி ரிவர்ஸ் உத்தரகாண்டில் வந்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்குது. அடுத்து வந்து சம்பல் வேலி ப்ராஜெக்ட்ஸ், ரிவர் சம்பல், ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ். நாகார்ஜுன சாகர் ப்ராஜெக்ட், நாகார்ஜுன சாகர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் குறுக்கு இருக்குது, ஆந்திரப்பிரதேஷ் மட்டும் பெனிஃபிட்டாக இருக்குது இது ஒன்று. அடுத்து வந்து சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட குஜராத்தில் தான் வந்து அவுட்லெட் இருக்குது. ஸோ நர்மதா ரிவரை வந்து குறுக்காடு கட்டியிருக்காங்க, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 to 140 meters ஹைட்டில் இருக்கும். ஸோ ரெண்டு மலைகளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ஹைட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா 130-140, இப்போ இங்கிலீஷ் மீடியமான தெரியல. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 states கவர் பண்ணுது, கிட்டத்தட்ட 220 kilometers லென்த்துள்ள ஒரு ரிவர் தான் இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் மிகப்பெரியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரிகேஷன், டொமஸ்டிக் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபிஷரிஸு, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கெனல்குள்ளே, அதாவது கேவுக்குள்ளே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மலையை குடைஞ்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 kilometers உள்ளே போனோம், உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இந்திரா காந்தி கெனல் ப்ராஜெக்ட், சட்லஜ் காப்பு, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மூணு ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணுது. மேட்டு டேம் தமிழ்நாடு, தமிழ்நாடு காவேரி ரிவர் கிட்டங்க தமிழ்நாடு, தமிழ்நாடு ஃபுல்லாக இது பெனிஃபிட்டாது. ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் மல்டிபர்பஸ் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள் இன் ஆல் ஓவர் த இந்தியா. ஜூன் நாளில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் கிருஷி அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சிஞ்சயி இரிகேஷன் நீர்ப்பாசனம் யோஜனா பிளான் திட்டம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் கிரியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் கம்ஸ் லைக் திஸ் சச் அ வேர்டு தட் யூ ஆர் யூஸிங். ஸோ யோஜனா அப்படின்ற திட்டம் இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கிருஷி பிரதான மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா, இது எதுக்காக யூஸ் பண்ணால், திஸ் ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் டு கெட் மோர் ப்ரொடக்ஷன் பை யூஸிங் வாட்டர் சேவிங் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா தட் வி ஆர் யூஸிங் இந்த நெல்வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் க்ராப்பிங் தட் வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ நம்ம கிணத்துல தண்ணி இல்லை, இல்லை நம்ம கிணல தண்ணி இல்லை அப்படின்னா நெல்லுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது, குறைஞ்ச தண்ணியில் வர்ற மாதிரி. ஸோ தோஸ் கிராப்ஸ் க்ரோயிங் வித் லெஸ் வாட்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் த லெஸ் ரெயின்ஃபால் ஏரியா, அல்லது வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்பி ஏரியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி வாட்டர் சேவிங் நம்ம சொல்லணும், ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி பைவோட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னுடைய பிளானு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நடைமுறையில் இருக்க PMKSY. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம் வந்து பிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. பிஎம்னாலே பிரைம் மினிஸ்டர், பிரைம் மந்திரி, பிரைம் மந்திரி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா. அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர்னா நல்லா இன்னும் வெரிவல் பயிர் வைப்போம், அறுப்போம், விற்போம், சாப்பிடுவோம், அதையும் தாண்டி
that we have some definition for agriculture. So what is agriculture or question written in your book back? Part 5 la fourth question. What is agriculture? Define agriculture or question. So this is the answer. You mark in your book. Agriculture is the process of producing food for people. So it's a primary activity for doing agriculture. So makkalukana unavu utpathi pananum. Fodder for cattle. Fodder na thivanam. சோளம் கம்பு அந்த மாதிரி தட்டுக வைக்கோல் இதெல்லாம் வந்து போட்டால் சொல்லுது போட பார்க் கேட்டல்னா ஆடு மாடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் அதுக்குண்டான நாற்பொருட்கள் அதேமாதிரி வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஜூட்டு கல்டிவேஷன் தான். ஜூட் தெரியுமில்ல, மஞ்சி. ஸோ இட்ஸ் மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு திரிக்கிறது. ஸோ யூஸிங் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபைபர், ஸோ இது மேஜர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக ஃபைபர் பண்ணி அதை ஒன்று சொல்லலாம். அண்ட் மெனி அதர் டிசையர்டு ப்ராடக்ட்ஸ் பை கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்டோபாக்கு இருக்குது, காட்டன் இருக்குது. திஸ் ஆர் நாட் ஃபுட் ஐட்டம்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ். ஸோ அதை வந்து எடுத்து அப்படி பணம் மாற்றுறது, அவ்வளோதான். வி கே நாட் கன்சியூம் டைரக்ட்லி. ஸோ அதெல்லாம் தான் வந்து சம் சர்டன் பிளான்ஸ் டிசைட் ப்ரொடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ஸ் சொல்கிறது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜூட் ஒன்று எடுத்துக்கலாம். ஜூட்டு, காட்டன், சுகர்கேன். சுகர்கேன் வந்து நம்ம வந்து சுகராக யூஸ் பண்ணுவோம், பட் டைரெக்டாக கன்சியூம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், கேஷ் கிராப்ஸ்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்துடும், அதாவது பண பயிர்கள். ஸோ வி கேன் கல்டிவேட் அண்ட் செல் டு த இண்டஸ்ட்ரீஸ். தே ஹாவ் டு கன்வெர்ட் சம் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம் ஃபார்ம் ஆஃப்லேருந்து பீடி, சிகரெட்ஸ் அந்த மாதிரி அல்லது வந்து மூக்கப்பட்டி அந்த மாதிரி தான் மாறி வந்துட்டுருக்கும். அண்ட் இன்க்ளூடிங் ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னால் கேட்டில், கோட்டு, இதெல்லாம் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென் அதில் சேர்ந்துருச்சு, கோழி பண்ணைகள், ஃபிஷிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், ஃபோட்டர் ஃபார் கேட்டில், ஃபைபர் அண்ட் மெனி அதர் டெசியர்டு ப்ராடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ஸ் அண்ட் ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். இதை வந்து இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண முடியாது. வாட் இஸ் டிஃபைன் அக்ரிகல்ச்சரில் யூ கேன், இது வந்து 2 மார்க்கில் 3 மார்க் கூட கேட்கலாம். ஸோ யூ கேன் புரிஞ்சு படிச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல்ஸ். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் த டிசைட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இன் எ பர்டிகுலர் ஏரியா. சப்போஸ் இன்னொரு கொசோபட்டி ஆர் ஒட்டகம் ஏரியா, வி கேனாட் க்ரோ ஆர் வி கேனாட் ஏபிள் டு கல்டிவேட் ரைஸ், சுகர்கேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் வாட்டர் கன்சியூமிங் பிளான்ஸ் கிராப்ஸ். ஸோ ஃபார் எ பேடி ஃபீல்ட் இந்த வாட்டர் ஆல்வேஸ் டேக்கட் இன் த ஃபீல்ட். ஸோ வித்தவுட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வி கேனாட் கல்டிவேட் ரைஸ். ஸோ அதேமாதிரி கரும்புக்கு அதே மாதிரி தான். பட் இங்கே ஏன் அது மாதிரி பண்ணலைன்னா வாட்டர் இஸ் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ சாயில். ஸோ இஃப் வாண்ட் கல்டிவேட் பேடி ஆர் சுகர்கேன் வி நீட் அலுவியல் சாயில்ஸ். பட்டு இங்கே நம்ம ஏரியாவில் பெரிய ரிவர்லாம் ஓடலை. ஸோ அலுவியல் சாயில் ஸ்கேர்சிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், ரேட்டை சாயில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம் பட் பிளாக் அட்டன் சாயில்லாம் இங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபேக்ட். ஸோ நம்ம எல்லாருமே எல்லா பயிர்களையும் நினைத்த இடத்தில் பயிர் செய்ய முடியாது, அதேமாதிரி எல்லா சீசன்லையும் பயிர் செய்ய முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணுது, இந்த காரணங்களால நம்ம அதை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் பை எ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்கள், ஃபிசிக்கல் ஃபேக்டர் கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்கள். ரிலீஃப் நல்லதான். சப்போஸ் பிளைன் ஆகுதுன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பேடி கல்டிவேஷன்ஸ் நாசன், பிகாஸ் வாட்டர் வந்து தேக்கி வைக்கலாம், அதை அப்படியே தேக்கி வைக்கலாம். சப்போஸ் இப்படி ஸ்லோப்பாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரிலீஃப் நெல் பண்ண முடியுது. ஸோ இந்த ரிலீஃப் இஸ் ஏ மேஜர் ஃபேக்டர். கிளைமேட்,
ஸோ ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தமான ஹியூமிடிட்டி, அதுக்கு தகுந்தமான டெம்பரேச்சர், அதுக்கு தகுந்த மாதிரியான வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து கிளைமேட் செகண்ட். அந்த சாயில் நான் சொன்னேன் இல்லையா, அலுவியல் சாயில் அழுந்தால் தான் பெட்டர் ஃபார் க்ரோவிங் பேடி ஃபீல்ட் இல்லைன்னா இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தா 1, 2, 3 ஃபேக்டர்ஸ். ஸோ மூன்று. ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ இருக்கிற நிறுவன காரணங்கள், நிறுவன காரணங்கள்னு நம்ம சொன்ன புரியும். சைஸ் ஆஃப் த ஃபார்ம் ஹோல்டிங்ஸ். ஸோ சைஸ் ஆஃப் த ஃபார்ம் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா சிறு குரு விவசாயி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு கேட்டகரி, 5 ஏக்கர்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு கேட்டகரி. ஸோ இந்த 3 ஏக்கர்ஸ்லாம் வந்து சுமால் லேண்ட் ஹோல்டிங்ஸ், சுமால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் சொல்கிறோம். சிறு விவசாயிகள், குரு விவசாயிகள் கேட்டகரி வந்துடும். ஸோ அவங்களாம் பார்த்தாங்கன்னா தட் டே டு டே லைஃப்க்கான சர்வைவலுக்கு தான் அவங்களாம் பயிர் பண்ண முடியும். மொழியே ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பயிர் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு பிளான்டேஷன் வச்சு ஒரு மாந்தோப்போ ஒரு தென்னந்தோப்போ வந்து 3 ஏக்கர்ஸில் வச்சு பண்ணலாம்னா அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் வந்து அதை வந்து இடம் கொடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 3 ஏக்கருக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பண்ணி ஆகணும். ஒரு டொமேட்டோவோ இல்லை வந்து சாதாரண வந்து வெஜிடபிள்ஸ், அதர் கத்திரிக்காய், புடலங்க, அந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டு தான் அவங்க சர்வைவல் பண்ணணும்னா த கேனாட் அலகேட் சம் ஆஃப் த லேண்ட் ஃபார் க்ரோயிங் கோகனட் ஆர் மேங்கோ ஆர் எனி சச் கைண்ட் ஆஃப் பிளான்டேஷன். ஸோ அந்த அதனால் அவங்க அது வந்து டிசைட் பண்ணுது. சைஸ் ஆஃப் த ஃபார்ம், அவங்க எவ்வளோ ஃபார்ம் வச்சுருக்காங்க, அவங்க தோட்டம் வச்சுருக்காங்கன்னு பொறுத்து அதை டிசைட் பண்ணணும். அதேமாதிரி லேண்ட் டென்யூர். ஸோ எல்லா ஓனருமே வந்து விவசாயம் பண்ணல, சம் ஆஃப் தம் பர்ச்சேஸ் லேண்ட் அண்ட் செட்டில் இன் டவுன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் வேறு யாருக்கும் வந்து குத்தகை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து எனது டெனண்ட்டாக வந்து அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டெனண்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தே ஹவ் டு பிளான் ஒன்லி சப்போஸ் 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ், 1 இயர் கூட வச்சுருப்பாங்க டெனண்ட். ஸோ அந்த 1 இயருக்குள்ளே, 2 இயருக்குள்ளே, அந்த 3 இயருக்குள்ளே என்னென்னலாம் பயிர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லேண்டை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு லீஸ்க்கு வாங்கிட்டு ஸோ ஒரு கோக்கனட் ட்ரீ வளர்த்தலாம் முடியாது. ஏன்னா கோக்கனட் ட்ரீ வந்து 5 to 7 இயர்ஸ் ஆகும். ஸோ இவங்க லேண்ட் ஒன்றிய பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த கோக்கனட் ட்ரீ வளர வளர இவங்க விட்டு வேறு பக்கம் போகணும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும், அந்த 1, 2, 3 இயர்ஸ் டென்யூருக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இல்லை, பட் டியூரிங் த பீரியட் 30-40 இயர்ஸ் பேக் வேணால் பெரிய பிக்ஸ் ஷார்ட்ஸ் இருப்பாங்க. பிக் ஷார்ட்ஸ் பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நிறைய 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர் இருப்பாங்க. அவங்க மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேண்டை பிரித்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து ஃபைபர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து நிறையா ஒரு 100 ஏக்கர்லேருந்து பிரித்து 5 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் கொடுக்கும்போது அந்த லேண்ட் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ்னாலையும் ஸோ அந்த பணக்காரன் யோசிப்பான் இல்லையா, நம்ம 100 ஏக்கரில் வந்து ஒரு பகுதி வந்து தினமரம் வச்சு அதை வந்து கவர்மெண்ட் பிரித்து கொடுத்துனா என்ன பண்ணணும், அதான் லேண்ட் ரிஃபார்ம்னு சொல்கிறது. அதே மாதிரி டிவைடிங் சிஸ்டம்ஸ் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் மேன் அண்ட் உமன் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு வீடு இருந்தாங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு 5 ஏக்கர் வந்துடுது. ஸோ திருப்பி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்னா ஆளுக்கு 2 பிள்ளைங்கன்னா விட ஆளுக்கு 2 ஏக்கர் தான் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி லேண்ட் டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், அந்த ரிஃபார்ம்ஸ்னால டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னோடய லேண்டோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே போகிறது வந்து இதோட ஒன் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ். சப்போஸ் இப்போ நான் நெல் வைக்கணும் அப்படின்னா ஐ நீட் மோர் வாட்டர். சப்போஸ் இந்த ஏரியா ஆஃப் ஆயக்கட் ஏரியாஸ், ஆயக்கட் ஏரியாஸ் மீன்ஸ் இந்த லேண்ட் நியர்பை த டேம் ஆர் எனி கெனல், கெனல் மீன்ஸ் இந்த கெனல் ஃபில் அப் வித் வாட்டர். ஸோ அந்த கணலை வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கணும், அதுதான் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏரியாவில் தான் நெல் வைக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என் ஊரில் கொசவக்குட்டில் வந்து நெல் வைக்கணும்னா இட்ஸ் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் சில பயிர்கள் வைக்க முடியும். பவர், சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் எ லேண்ட் ஆஃப் 5 ஏக்கர்ஸ் ஆர் 10 ஏக்கர்ஸ், ஐ டிக் எ வெல் ஆர் போர்வெல். ஸோ லிஃப்டிங் வாட்டர் ஃப்ரம் த வெல் ஆர் போர்வெல் ஐ நீட் பவர். சப்போஸ் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பவர் இன் மை ஏரியா, ஹவ் கேன் ஐ லிஃப்டிங் த வாட்டர் ஃப்ரம் த போர்வெல் ஆர் வெல், இட்ஸ் அனதர் ப்ராப்ளம். ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் ஹியர். ஸோ இப்போ சப்போஸ் யூ வாண்ட் டு டிக் த வெல் ஆர் போர்வெல், ஃபஸ்ட் வி ஹேவ் டு
கன்ஃபார்ம் வெதர் பவர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ட்ரான்ஸ்போர்ட், ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். சப்போஸ் ஐ ஹாவ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஐ ஹாவ் பவர், ஐ ட்ரை டு கல்டிவேட் டொமாட்டோ ஆர் பிரிஞ்சால். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஐ நீட் நியர்பை மார்க்கெட். சப்போஸ் இஃப் ஐ கல்டிவேட் தீஸ் வெஜிடபிள்ஸ் இன் மை லேண்ட் இன் கொசவப்பட்டி, ஐ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஈஸிலி டு த ஒட்டன்சேரி மார்க்கெட். சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ மார்க்கெட் இன் ஒட்டன்சேரம் ஆர் தெர் இஸ் நோ ரோடு ஃபெசிலிட்டிஸ், ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒட்டதம், ஹவு கேன் ஐ செல் திஸ் பொட்டேட்டோ ஆர் டொமாட்டோ ஆர் பிரிஞ்சால். ஸோ இட்ஸ் அனதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ என் தோட்டத்திலேருந்து ஐ நீட் ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் டு ட்ரான்ஸ்போர்ட் மை கல்டிவபிள் வெஜிடபிள் டு த நியர்பை வில்லேஜ் ஆர் மார்க்கெட். ஸோ ட்ரான்ஸ்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இதில் வந்து நீ பயிர் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. கிரெடிட், கிரெடிட் என்னது? சப்போஸ் ஐ நீட் ஏ மணி, ஐ நீட் மணி ஃபார் கல்டிவேட் சம் பிளான்ஸ். ஸோ ஃபார் தட் ஐ வாண்ட் டு லெண்ட் மணி ஃப்ரம் பேங்க் ஆர் மணி லெண்டர்ஸ். அண்ட் ஆல்சோ சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் செல் மை ப்ரொடக்ட் டு த மார்க்கெட், சப்போஸ் தட் பீப்புள் வித்ஹெல்ட் மை மணி. ஸோ சார், நான் எனக்கு தேவையான பணம் எனக்கு வேணும், இல்லை நான் வித்த பொருளுக்கு பணம் எனக்கு வேணும், இது ரெண்டுமே டிலே ஆச்சுன்னா ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் டெஃபினட்டாக டிலே ஆகும். ஈஸியாக சேலரிடு பீப்புள் வில் கெட் ஏ லோன் ஃப்ரம் த பேங்க் ஆர் எனிபடி வித்தின் ஸ்டார்ட் வித்தின் ஒன் ஹவர் ஆர் வித்தின் ஒன் டே. பட் இந்த ஃபார்மர் இஸ் டேக் டூ மச் டைம் டு கெட் ஏ லோன் ஃப்ரம் எனி ஒன் எல்ஸ். தட்ஸ் த ப்ராப்ளம் இன் சச் டேஸ். மார்க்கெட் ஆல்ரெடி ஐ டோல்டு யூ வைல் டிஸ்கஷன் இஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இன்சூரன்ஸ், ஸோ லாஸ்ட் ஒன் மந்த் தட் வி ஹாவ் ஹேட் சம் நியூஸ் தட் காமன் சர்வீஸ் சென்டர் ஸ்ரீரன் ரொட்டாச்சரம் சத்திரப்பட்டி அண்ட் சம்பர் ஸ்பெரியப்பட்டி, தோஸ் ஹேவிங் லேண்ட்ஸ் அண்ட் வித்தவுட் ரெயின்ஃபால் தட் கார்ன் ஃப்ளோர் கான் டவுன், எல்லா மக்காச்சோளமும் நட்டு போயிடுச்சு. நம்ம வந்து நம்ம பருவம் தவறி பெய்த மழையினால் கடந்த மாதம் நம்ம நட்ட மக்காச்சோளம்லாம் நஷ்டமாயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு த இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம பயிர் பண்ணுறோம், பயிர் வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர்னால இந்த மேற்கூறி இந்த ஃபேக்டர்னால காணாமல் போயிடுச்சு, அதை வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ சப்போஸ் இஃப் இன்சூர் த ஃபார்ம் வித் எனி இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆஃப்டர் லாட் ஆஃப் என்கொயரிஸ் வி ஹேவ் ஏ சான்ஸ் டு கெட் மணி பேக். இட்ஸ் வெரி ரேர் கேசஸ். பெரும்பாலும் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் வாங்குறது பெரிய கஷ்டம். பயிர் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு, இல்லை ஃப்ளட்னால காஞ்சி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொன்னோம்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இன்சூரன்ஸ் ஆர் பெட்டர். அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இது வந்து கவர்மெண்ட் நினச்சா இன்றைக்கு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிற விட இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் நாட் ஃபேவர் டு கிவிங் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் டு த ஃபார்மர். தட் யூ நோ வெரி வெல் வெஜிடபிள்ஸ் டியூரிங் த பீக் டைம். லாஸ்ட் இயர் ஹியர் த நியூஸ் தட் புடலங்காய் கிலோ 1 ரூபீஸ், புடலங்காய் 1 ரூபா. மெனி ஃபார்மர்ஸ் ஃபோர் இயர்ஸ் டொமாட்டோஸ் டு த ரோட் சைட், தக்காளி விளையில்லாமல் அல்லது தக்காளி வெடிச்சு போனதுனால ரோடு சைடு போட்டுருந்தாங்க. சம்டைம்ஸ் காலிஃப்ளவர் விலையெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் பேஸ்கட் பிரிஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ரூபீஸ் பெர் கேஜி, இந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் சப்போஸ் வி ஹேவ் ஏ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், டெஃபினெட்லி வி கேன் ஸ்டோர் இன் திஸ் ஏரியா. ஸோ தக்காளி கிலோ 10 ரூபா அல்லது 15 ரூபாய் கிலோ வைத்தால் கட்டாது. ஸோ ஆனால் நாட்டில் எவ்வளோ விற்கிது, அதுக்கும் கம்மியாக தான் விற்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்டோர் பண்ணிடுவோம். சப்போஸ் நமக்கு இன்னும் வந்து 2 ரூபாய்க்கு விற்கிறப்ப என்னைக்கு 15 ரூபாய்க்கு விட அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் கீழே கொண்டு வரோம். ஸோ இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்.
மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30 crores பீப்புள் இருந்தது, சேம் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் இருந்தது, சரியாக போச்சு. இப்போ கிட்டத்தட்ட வித்தின் 50 to 60 years தட் அவர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டு 130 crores, ஆல்மோஸ்ட் மோர் தென் 130 crores, பட் த சேம் குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, அதே ஃபீல்டு, அதே நிலந்தான் இருக்குது இந்தியாக்குள்ள, ஆனால் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேர்த்துக்கு ஹவு கேன் வி ஃபீட் அதே லேண்டு அதே ஃபார்மர்ஸ், ஆனால் சாப்பிட்ற மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டான், 30 crores crores ஆகிட்டான். அப்போ எப்படி பண்ணணும், அதே லேண்டில் அதே அளவு மகசூல் எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் முன்னாடிலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் டொமாட்டோஸ் ஒன்லி 1 days, இன்னைக்கு காலையில் பொறிச்சு நாளைக்கு காலையிலுக்கு அதை யூஸ் பண்ணலைன்னா அது வந்து காணாமல் போயிடும், இத்து போயிடும், டீகம்போஸ் ஆனு வச்சுக்கேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஃப் ஈ பெக்ட் த டொமாட்டோ ஃப்ரம் த ஃபீல்டு, இஃப் ஈ கெப்ட் அவர் கிச்சன், ஃப்ரிட்ஜில் தேவையில்லை, கிச்சனில் வச்சாலே போதும், இட் வில் வித் ஸ்டாண்ட் தியர் ஒரிஜினல் குவாலிட்டி அட்லீஸ்ட் ஃபார் 15 days, 15 நாளைக்கு கிடமாட்டேது. அப்போ இது உண்மையிலே தக்காளி தானா, இது க்வெஸ்சன் மார்க் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இப்போ உரம் போடாத எந்த பெருமையும் இல்லை, இயற்கை விவசாயம் சொல்லுவான், அது வந்து தியரட்டிக்கலாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுக்கு இயற்கை விவசாயம் நல்லா தான் இருக்கும், பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபாலோ ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர் நேச்சுரல் ஃபார்மிங், டெஃபினெட்லி 50% ஆஃப் த பீப்புள், ஈவன் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் என் ஆஃப் மணி, டெஃபினெட்லி வில் டை பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஏன்னா நீ இயற்கையாக போனேன்னா நீ இவ்வளோ தூரம் பயிர் எடுக்க முடியாது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு தான் இத்தனை கோடி மக்களுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து, பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இந்த வருஷம் அழிஞ்சு போகிறது காரணம் சம் ஆஃப் த இன்செக்ட்ஸ் டெஸ்ட்ராய்டு த கார்ன் பிளான்ட். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ண மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு இழப்பீடு தந்துட்டுருக்காங்க எல்லாத்துக்கும், லாஸ்ட் 1 month பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு மெஷினரி, 25 years பேக் தட் வி ஹவ் ஒன்லி த காளமாடு மாடு இது மட்டும்தான் யூஸ் பண்ணி வி கேன் ப்ளஃபிங், ப்ளஃபிங்னா ஏர் ஓட்டுறது. பட் நவ் த பாப்புலேஷன் ஆஃப் த கேட்டில் இஸ் ரெடியூஸ்டு பிகாஸ் தட் வி ஹவ் எனஃப் மெஷினரிஸ் டு கல்டிவேட் வேர் எவர் வி வாண்ட். மெஷினரிஸ் என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனை இல்லைனாங்கன்னா தட் வி ஒன்லி டீசல் அண்ட் மேன் பவர் இருந்தால் போதும், பட் இஃப் யூ ஆர் யூஸிங் த கேட்டில் ஆர் கவ் ஆர் ப்ளஃபிங் வருஷம் ஃபுல்லாக நீ கேன் ஃபீடு த ஃபீடு பை யூஸிங் த ஃபோடர் ஆர் ஃபைபர். ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஃபேக்டர் தட் டிட்டர்மின்டு த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் இந்தியா. பார்ட் 4 புக் பேக் வந்துரு, 168 page நம்பர், தட் டிஃபைன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு பார்த்தோம், அதுக்கு நாங்கள் விளக்கம் எழுதி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்த சப்ஜெக்டில் இன்னும் ஸோ இங்கே ஒன்றுக்கு 5 mark questions. வாட் இஸ் த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 multipurpose ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு நோட்ஸ் நான் கொடுத்துறேன், இருந்தாலும் புக்கில் மார்க் பண்ணிக்கோ. வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், அண்டு ஏதாவது ஒரு 2 areas மென்ஷன் பண்ண சொல்ல, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ். டர்ன் டு பேஜ் நம்பர் 159, இந்த தெளிவாக இருக்கும். மல்டிபர் ப்ராஜெக்ட் வெளி ப்ராஜெக்ட் சொல்லிட்டு, ஸோ இட் இஸ் எ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஸோ மெயின் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் மெயின் பாயிண்ட்டு.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர், ரிவர் குறுக்கால் வந்து டேம் கட்டுறது இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸஸ். ஸோ அதை மணி நினைத்த மல்டி பர்பஸ், மல்டி பர்பஸ் அர்த்தம். ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து டெஃபினேஷன். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த வேரியஸ் பர்பஸ் ஆஃப் டேம், அந்த மல்டி பர்பஸ் சொல்ல முடியா. ஸோ வேரியஸ் பர்பஸ் டேம் வந்து இரிகேஷன், அதை வந்து ஒன் பை ஒன் பாயிண்ட் போட்டுக்கு. ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் இது வந்து ஒன் டூன்னு போட்டிங்கன்னா இது வந்து ரோமன் லெட்டர் போட்டுக்கும். வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தேர்டு, கண்ட்ரோலிங் ஃப்ளட்ஸ் ஃபோர்த்து, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் ஃபிஃப்த்து, நேவிகேஷன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் தனித்தனி எழுதிக்கும். ஸோ இது பாயிண்ட் ஒன்று, பாயிண்ட் டூ எழுதிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த மெஜாரிட்டி ஆஃப் மல்டிபிளஸ் ப்ராஜெக்ட் ஆர் காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன் ஹைட்ரோவலி. ஸோ இது இல்லாமல் ரெண்டு வந்து மினிமமாக இருக்கும். கண்டிப்பாக ஹைட்ரோவாலிட்டி பவர் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அதே மாதிரி இரிகேஷன் டேம்னால இரிகேஷன் தான் கட்டுறாங்க. ஸோ இரிகேஷனுக்கு அந்த மாதிரி இருக்கும். விச் ஆர் மேஜர் எய்ம்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து தேர்டு பாயிண்ட், இது வந்து தேர்டு பாயிண்ட், இங்கேருந்து வந்து செகண்ட் பாயிண்ட், இங்கே ஃபஸ்ட்டு வந்து அதை போட்டு தேர்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன்னா பேஜ் 161 வந்துரு. 161 லாட் ஆஃப் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ரெண்டு எடுத்து படிச்சுக்கோ, உனக்கு எது ஈஸியாக இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் சொல்லலாம். எந்த ரிவர் குறுக்காகிட்டு இருக்காங்க, தாமத ரிவர் எந்தெந்த ஸ்டேட் பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட். பக்ரானங்கள் ப்ராஜெக்ட்ஸ், சட்லஜ் ரிவர் குறுக்கால் இருக்குது, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மூணு. ஸோ இந்த டூ எக்ஸாம்ஸ் நீ பார்த்துக்கோ, எது ஈஸியாக அதை பார்த்துக்கோ. ஸோ அதான் வந்து இந்த ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ டுடே ஒன்லி டூ க்வெஸ்சன்ஸ், ஒன் இஸ் டிவைன் அக்ரிகல்ச்சர், செகண்ட் இஸ் மல்டி பர்பஸ், வாட் இஸ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டு give two examples. So, ரெண்டு questions தான் இன்னைக்கு படிச்சிருங்க. ஸோ டுடே செஷன் இஸ் க்ளோஸ் நவ். டுமாரோ வி ஹாவ் டு சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் டைப்ஸ். ஸோ வித்தின் டூ கிளாஸ் வி ட்ரை டு ஃபினிஷ் இட். ஓகே, தேங்க்யூ ஆல்.